குதிரை வரி என்பது மிகவும் மோசடியான ஒரு திட்டம், இந்துத்துவ சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உணவு எதுவோ, அவர்களுடைய மொழி எதுவோ, அவர்களுடைய பண்பாடு எதுவோ, அதை ஒட்டுமொத்த நாட்டுக்கான பண்பாடாக, மொழியாக, கலாச்சாரமாக நம் மீது கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அவர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டார்கள், பசு அவர்களுக்கு புனிதமானது. ஆனால் நாட்டு மக்கள் எல்லோரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த நாட்டில் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களுக்கான உரிய உரிமைகள் இன்னும் வந்து சேரவில்லை, அவர்களுக்கான விடுதலை இன்னும் வந்து கிடைக்கவில்லை. நான் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இந்திய நாடாளுமன்றம் நடு இரவில் கூடி இந்தியாவில் பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருகிற ஜிஎஸ்டியை அமல்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற பாஜகவோட கூற்று, ஜிஎஸ்டி மீதான விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. அதாவது இந்தியாவை ஒருமுகப்படுத்துவது என்கிற கோட்பாட்டில் உறுதியாக நின்று அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரமாக இறங்கியிருக்கிறது மோடி அரசு. இந்தியா பன்மைத்தன்மை உள்ள ஒரு நாடு, பல இனம், பல மொழி, பல கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நாடு. இந்த பன்முகத்தன்மையை சிதைத்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே அதிபர் என்பதை நோக்கி இதை நகர்த்துகிறார்கள். அதுதான் இப்போது நடந்து வருகிறது. இந்த ஒரே வரி என்பது மிகவும் மோசடியான ஒரு திட்டம். இதை குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது நரேந்திர மோடியே எதிர்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட வரி விதிப்பை காங்கிரஸ் கொண்டு வர முயற்சித்த போது அதை கடுமையாக எதிர்த்தவர் மோடி. இன்றைக்கு அதே மோடி காங்கிரஸை விடவும் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்பு காட்டுகிறார், நடைமுறைப்படுத்திவிட்டார். இதில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு விளக்கம் என்ற பெயரில் பேசுவதெல்லாம் மிகப்பெரிய அபத்தமாக இருக்கிறது. அவரிடம் ஊடகத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் கடலை மிட்டாய்க்கு 18 விழுக்காடு வரி விதித்திருக்கிறீர்கள், ஆனால் பீஸா, பர்கர் போன்ற அந்த உயர்தர மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு வெறும் 5 விழுக்காடு தானே வரி விதித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, 20 லட்சத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், 20 லட்சத்திற்கும் குறைவாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பீஸாவை விற்பனை செய்தாலும், பர்கரை விற்பனை செய்தாலும், கடலை மிட்டாயை விற்பனை செய்தாலும் ஒரே வரிதான், அவர்களுக்கு வரி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்ன பிரச்சனைனா, இதில் அடிப்படையாக பார்க்க வேண்டியது, 20 லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்யக்கூடியவர்கள் பீஸா விற்பனை செய்தால் அவர்களுக்கு 5 விழுக்காடும், 20 லட்சத்திற்கு மேல் கடலை மிட்டாய் வியாபாரம் செய்பவர்களுக்கு 18 விழுக்காடும் போடுவது தான் பிரச்சனை. இங்கே கடலை மிட்டாயை பற்றிய பார்வையும் பீஸாவை பற்றிய பார்வையும் அரசுக்கு என்னவாக இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஆக அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் 20 லட்சத்தை காரணம் காட்டிவிட்டு, 20 லட்சத்தை அதற்கு கை காட்டிவிட்டு தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அபத்தமான வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இதுதான் இவர்கள் எப்படிப்பட்ட மனோநிலையிலிருந்து இந்த வரியை செலுத்தியிருக்கிறார்கள், வரியை நம் மீது திணித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சாட்சி. எல்லாவற்றிலும் இதை பார்க்க முடிகிறது. உணவகங்கள் போய் சாப்பிட்டால் படுபயங்கரமாக இன்றைக்கு விலை ஏறக்கூடிய அளவுக்கு இந்த வரி ஏற்றம் அமைந்திருக்கிறது. இதை பற்றி கேட்டால் வீட்டில் சாப்பிடுபவர்களுக்கு வரி கிடையாது என்று திமிர்த்தனமாக ஆணவத்தோடு பதில் சொல்லக்கூடிய, அதுவும் ஒரு மத்திய அமைச்சரே இப்படி பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது அவர்களுடைய மனோநிலையின் வெளிப்பாடு. இந்த மனோநிலையிலிருந்து தான் அவர்கள் அனைத்தையும் தீர்மானிக்கிறார்கள். ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும், இதில் இருக்கிற ஐயங்களை தெளிவுபடுத்த வேண்டும், மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து இந்த வேதனையான குரலை வெளிப்படுத்தும் போது அதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும். ஆனால் அவருடைய பதில் முழுவதும் அடாவடியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்களுடைய இந்த அடாவடி மனோநிலைதான் இப்படிப்பட்ட வரியை கொண்டு வந்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இது இந்திய மக்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப் போகிறது. இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப் போகிறது. இந்த மக்கள் கடுமையான விலையேற்றத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்த நாட்டில் உருவாகப் போகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் என்னென்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து விவாதித்தார்களோ அதையெல்லாம் கடுமையாக எதிர்த்த பாஜக இன்று அதை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், இவங்களோட கடந்த 3 ஆண்டு ஆட்சி நிறைவு, ஓ தலித்துகள் மீதான தாக்குதல், குறிப்பாக மாடுகளை இறைச்சிக்காக வெட்டுவதற்கு தடை, ராம்நாத் கோவிந்த் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் மறைக்க ஒரு தலித் வேட்பாளர் குடியரசுத் தலைவராக நிறுத்தப்படுகிறார், இந்த 3 ஆண்டு ஆட்சி முறை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்திய ஆட்சியை இதுவரைக்கும் காங்கிரஸ் என்கிற கட்சி நடத்தியிருக்கிறது.
காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைந்து ஜனதா ஆட்சி என்று அமைத்தார்கள். இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிறது. ஐக்கிய முன்னணி என்று பல்வேறு மாநில கட்சிகள் சேர்ந்து ஒரு அரசை அமைத்தார்கள். கட்சிகள் ஆள்வதற்கும் ஒரு இயக்கம் ஆள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இதுவரை இந்த நாட்டை கட்சிகள் ஆண்டிருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள். இப்போதும் பாரதிய ஜனதா என்கிற கட்சி தானே ஆள்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய பார்வையில் பிழை இருக்கிறது என்று பொருள். இப்போது ஒரு கட்சி ஆளவில்லை, ஒரு சித்தாந்தம் ஆள்கிறது, ஒரு இயக்கம் ஆள்கிறது. அந்த இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம், அந்த சித்தாந்தம்தான் இந்துத்துவ சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உணவு எதுவோ, அவர்களுடைய மொழி எதுவோ, அவர்களுடைய பண்பாடு எதுவோ, அதை ஒட்டுமொத்த நாட்டுக்கான பண்பாடாக, மொழியாக, கலாச்சாரமாக நம் மீது கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அவர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டார்கள், பசு அவர்களுக்கு புனிதமானது. ஆனால் நாட்டு மக்கள் எல்லோரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பசுவை புனிதமாக கருதாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய புனிதத்தை ஏன் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மீது கொண்டு திணிக்க வேண்டும்? அவர்கள் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் கொண்டாடுவார்கள், அதற்காக ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஏன் அதை கொண்டாட வேண்டும்? ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் மீது ஏன் அதை திணிக்க வேண்டும்? அவர்களுக்கு பகவத்கீதை தேசிய நூலாக இருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பல்வேறு நூல்கள் இருக்கிறது. மதத்தை ஏற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மதத்தை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மதத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நூல் இருக்கிறது. இப்படி ஒரு பன்மைத்தன்மை கொண்ட இந்த அடையாளங்களை முற்றாக சிதைத்து ஒற்றை அடையாளத்தை கொண்டு இந்த நாட்டின் மீது திணிக்கிற கொள்கையுடைய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அது இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பதனால் அவர்கள் வெளிப்படையாக செய்கிறார்கள். இதை மறைமுகமாகவோ ஒழித்து மறைத்து அவர்கள் செய்வதில்லை, மிக வெளிப்படையாக செய்கிறார்கள். அதற்கு ஏற்றபடி நாட்டை அவர்கள் வடிவமைத்து விட்டார்கள். இப்போது இன்றைக்கு புதுவையில் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கிரண்பேடி என்றால் வெளிப்படையானவர், கிரண்பேடி என்றால் தைரியமானவர், கிரண்பேடி எதையுமே ஒழித்து மறைத்து செய்யாதவர் என்றெல்லாம் அவர் மீது ஒரு முலாம் பூசி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அது கிழிந்திருக்கிறது, அந்த முகமூடி. ஒளிவு மறைவாக இருட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் பதவி பிரமாணம் எம்எல்ஏக்களுக்கு செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் செயல்படுகிறார். இது அவர் இப்படி செய்ய வைப்பது எது? ஆர்எஸ்எஸ் இயக்கம். இதுதான் அவர்களுடைய ஒரு நிலை. இங்கே இருக்கிற சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், இங்கே இருக்கிற ஜனநாயகத்திற்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள், இங்கே இருக்கிற பன்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நினைத்தது எதுவோ அதை செய்வார்கள், எப்படியும் செய்வார்கள். அவர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெறாத போதும் கூட பல மாநிலங்களில் மற்ற கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கி இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறார்கள். அப்படி ஆட்சி பெரும்பான்மையாகவும் சரி சிறுபான்மையாகவும் சரி ஆட்சியவே கைப்பற்ற முடியாத புதுவை போன்ற மாநிலங்களில் இப்படி இரவோடு இரவாக, இருட்டோடு இருட்டாக ஒரு எதேச்சதிகாரத்தை செலுத்துகிறார்கள். இப்படி அவர்கள் நினைப்பதை செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஒப்பமிடுற, இதற்கெல்லாம் கையெழுத்து போடுகிற, இதற்கெல்லாம் தலையாட்டுகிற, இதற்கெல்லாம் மறுப்பே சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற பொம்மை தான், அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு கையொப்பமிடுகிற ஒரு பொம்மை தான் இவர், ராம்நாத் கோவிந்த். எனவே இவர்கள் எந்த கோப்பை அனுப்புகிறார்களோ அதை அப்படியே கையெழுத்து போடுவார். இவர்கள் எந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அதற்கு அப்படியே ஒப்புதல் அளிப்பார், எந்த மறுப்பையும் சொல்ல மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் கொண்டு வருகிற சட்டத்தில் இன்னும் மூர்க்கத்தனமான அம்சங்களை ஏன் சேர்க்கவில்லை என்று கேட்பார். அப்படிப்பட்ட ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருக்கு தலித் என்கிற அடையாளத்தையும் சூட்டுகிறார்கள். அதற்கும் காரணம் இருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த 3 ஆண்டுகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. செத்த மாட்டினுடைய தோலை உரித்ததற்காக உயிரோடு தலித்களுடைய தோல் உரிக்கப்படுகிறது, கட்டி வைத்து அடிக்கப்படுகிறார்கள். பல்கலைக்கழகங்களில் தலித் மாணவர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகிறார்கள். அம்பேத்கர் பெயரிலான அமைப்புகள் தடை செய்யப்படுகிறது. அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகளுக்கு நெருக்கடி வந்திருக்கிறது. இப்படி தலித்துகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வடமாநிலங்கள் முழுவதும் தலித் இளைஞர்கள் ஒன்று கூடி தலித் மக்களை திரட்டி, தலித் மக்களை மட்டுமல்ல தலித் மக்களுக்கு ஆதரவாக களத்திற்கு வரக்கூடிய அனைத்து மக்களையும் திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாரதிய ஜனதா அரசுக்கு எதிரான போராட்டத்தை கட்டியமைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இந்த அரசுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தலித் மக்களிடம் மிகப்பெரிய கிளர்ச்சி எழுச்சி ஏற்பட்டு வரக்கூடிய சூழலில் அதை அப்படியே தண்ணியை ஊற்றி அணைப்பது போல் ஒரு தலித் முகத்தை இவர்கள் காட்டுகிறார்கள். நாங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, இதோ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராகவே நாங்கள் தலித்தைத்தானே அறிவித்திருக்கிறோம், நாங்கள் எப்படி தலித்துக்கு எதிராக இருக்க முடியும் என்று
காட்டுவதற்காக, எப்படி ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்கா ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்து வைத்து பொம்மை ஆட்சி செய்யுமோ, ஈராக்கில் சதாமை அகற்றிவிட்டு தமக்கு வேண்டியவரை ஆட்சியில் அமர்த்தி தமக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றி கொள்ளுமோ, அதுபோன்ற ஸ்ட்ராட்டஜி, அதே உத்தி. தமக்கு வேண்டிய ஒருவரை தலித் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு போய் மேலே வைத்துவிட்டு தமக்கு வேண்டிய வேலைகளை செய்வதற்கான வேலையாளாக அவரை வைத்துவிட்டு, இதோ நாங்கள் தலித்தை வைத்து விட்டோம், தலித்துகளுக்கு இனி மீட்சி வந்துவிடும் என்று சொல்வது அபத்தமானது. அப்படிப்பட்ட அபத்தத்தை தான் இன்றைக்கு பாரத ஜனதா செய்திருக்கிறது. நாடே உற்று நோக்குகிற குடியரசுத் தலைவர் தேர்தல், இதில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு குரல் எழுகிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் குரல். தலித் வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற குரல், அதற்கடுத்து தலித் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார், எதிரணியிலிருந்து வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. அதற்கு முன்னரேயே அந்த தலித் வேட்பாளர் மீதான விமர்சனங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதிகமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு என்ன காரணம்? அதாவது, குடியரசுத் தலைவர் தேர்தல் வரப்போகிறது என்கிற நிலை வந்தபோது, செய்திகள் அடிபடத் தொடங்கிய போது, விடுதலை சிறுத்தைகள் தான் முதன் முதலில் ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம், ஒரு தலித்தை குடியரசுத் தலைவராக ஆக்க வேண்டும் என்று முன்வைத்தோம். எங்கள் தலைவர்தான் தலித் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே, அவர் முழக்கம் முன்வைத்தபடியே, விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொண்டபடியே, பாரத ஜனதா கட்சியும் ஒரு தலித்தை வேட்பாளராக அறிவித்துவிட்டது. அப்படியென்றால் விடுதலை சிறுத்தைகள் என்ன முழக்கத்தை முன்வைத்தோமோ அந்த முழக்கத்திற்கு ஒரு சரியான விடையை கொடுத்திருக்கிற கட்சி பாரத ஜனதா தான். அப்படியென்றால் விடுதலை சிறுத்தைகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஏன் எதிர்த்தோம்? பாரத ஜனதா நிறுத்திய தலித் வேட்பாளரை ஏன் ஏற்க மாட்டோம் என்று முதல் குரலாக விடுதலை சிறுத்தைகளின் குரல் வந்தது என்றால், நாம் சொல்லக்கூடிய தலித் வேட்பாளர் என்பது, எங்கள் தலைவர் முன்வைத்த தலித் வேட்பாளர் என்பது, அம்பேத்கரின் கோட்பாட்டில் நின்று செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி மேலே வருபவர்களுக்குத்தான் இந்த மக்களின் வலி புரியும். தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும், தலித் ஒருவர் குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்று சொல்வது, அந்த தலித் சமூகத்திலிருந்து ஏதோ ஒருவர் அந்த பதவியில் போய் அமர்ந்து அவர் சொகுசாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த நாட்டில் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களுக்கான உரிய உரிமைகள் இன்னும் வந்து சேரவில்லை, அவர்களுக்கான விடுதலை இன்னும் வந்து கிடைக்கவில்லை, அதிகார பரவல் இன்னும் வந்து சேரவில்லை. எனவே இந்த நிலையெல்லாம் மாற்றக்கூடிய வகையில் இந்த சமூகத்திலிருந்து உயர் பதவிகளுக்கு நபர்கள் போகும்போது அதனுடைய வழியை உணர்ந்தவர்களாக இருந்து இதற்கெல்லாம் தீர்வு தருவார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்பிலிருந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். அப்படித்தான் அம்பேத்கர் அவர்கள் உயர் பதவிக்கு போனார், சட்ட அமைச்சர் ஆனார், அரசியல் வரைவு குழுவினுடைய தலைவரானார், சட்டம் இயற்றக்கூடிய அவைக்கு அவர் போனபோது இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் மீட்சி கிடைத்தது, எத்தனையோ உரிமைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார், எல்லா மக்களுக்கும் வாங்கி கொடுத்தது போல தலித்துகளுக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் உயர் பதவியில் அமர்ந்தால் அம்பேத்கரை போல் அமர வேண்டும், அம்பேத்கரனுடைய கருத்துக்களை உள்வாங்கியவராக அமர வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் மேலே வரும்போது இந்த சமூகத்திற்கு பெரிய விடுதலை கிடைக்கவிட்டாலும், பெரிய மீட்சி விடாவிட்டாலும், கொஞ்சம் சுவாசம் விடுகிற அளவுக்கு, மூச்சு காற்று விடுகிற அளவுக்காவது ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த நிலையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த கோரிக்கை வைத்தோம். ஆனால் ராம்நாத் கோவிந்த் நாங்கள் எதிர்பார்த்தபடி, நாங்கள் வைத்த அந்த எண்ணப்போக்கின்படி செயல்படக்கூடியவர் அல்ல. அவர் இந்த தலித் மக்களுக்கு மீட்சி வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தலித் மக்கள் சாதி அடுக்கில் இப்படியே தான் இருக்க வேண்டும், அவர்கள் மேலெழுந்து வரக்கூடாது, அவர்களுக்கு அதிகாரம் பரவலாக்க கூடாது என்று எண்ணக்கூடிய, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, சாதியை மாற்றவே முடியாது, சாதி சரிதான் என்று வாதிடக்கூடிய RSS அமைப்பிலிருந்து உருவானவர், தலித் மக்கள் இப்படி இருப்பது சரிதான் என்று நியாயப்படுத்தக்கூடிய அமைப்பிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவர், அவர் மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் இந்த தலித் மக்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்லை. எனவே அப்படிப்பட்ட வேட்பாளரை எதிர்ப்பது தான் அம்பேத்கரிய கோட்பாடு, அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நிராகரிப்பது தான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அந்த வகையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தலித் வேட்பாளரை சாதியாக பார்க்கவில்லை, சமூக நீதியாக பார்க்கிறது. எனவே ராம்நாத் கோவிந்தா, மீரா குமாரா என்று பார்த்தால் சமூக நீதியின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறோமே தவிர சாதியின் அடிப்படையில் முடிவெடுக்கவில்லை. இப்போது வந்து ராம்நாத் கோவிந்தா எதிர்க்கிற சிறுத்தைகள் மீரா குமாரை
ஆதரிக்கிறீங்களா? அப்படி ஆதரிச்சா அவங்க திமுகவிடம் ஆதரவு கேட்க டெல்லியிலிருந்து வர்றாங்க. அன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரதானமாக முன்வச்ச கேள்வி, நிருபர் ஒருவருக்கு வைத்த கேள்வி, நீங்கள் குடியரசுத் தலைவரானால் ஒவ்வொரு முறையும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மனுக்கள் ராஜீவ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எழுவரின் விடுதலை குறித்து, அந்த கேள்விக்கு குறிப்பாக பதிலளிக்காமல் மீராகுமார் சென்றிருக்கிறார். இது பற்றி உங்கள் பார்வை. இல்லை, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அந்த கட்சிக்கென்று இந்த பிரச்சனையில் வேறு பார்வை இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் ஒரே பார்வை இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. எனவே இந்த ஒரு அம்சத்தில் அவர்களுக்கு மாற்று பார்வை இருக்கிறது. அந்த பார்வையை தான் மீராகுமார் முன்வைப்பார். எனவே அதில் அவர் பதில் சொல்லவில்லை என்பதற்காக நாம் வந்து மற்ற பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து இதில் முடிவெடுக்க முடியாது. இந்த பிரச்சனையை அடிப்படையாக வைத்து மற்ற விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, பிஜேபி முன்வைத்திருக்கிற ஒரு வேட்பாளர், அவர் வந்தால் என்ன நடக்கும், மீராகுமார் வந்தால் என்ன நடக்கும் என்கிற அந்த ஒப்பீட்டளவில் தான் நாம் மீராகுமாரை ஆதரிக்கிறோமே தவிர, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் என்று அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு, தமிழ்நாட்டிற்கென்று இருக்கக்கூடிய தனித்த முழக்கங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு மீராகுமாரை தேர்வு செய்ய முடியுமா என்றால் மீராகுமாரையும் நாம் நிராகரிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் பல்வேறு அம்சங்களில் அவர் எதிராகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடே அதுதான். புலிகள் ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏழு தமிழர் விடுதலையை முன்வைக்கிறோம். பல விஷயங்களில் ஈழம் வேண்டும் என்கிறோம். இதெல்லாம் அவர்கள் கூடாது என்பார்கள். எனவே நாம் இந்திய அரசியலை கருத்தில் கொண்டுதான் இந்திய குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, மற்ற பிரச்சனைகளை முன்வைத்து இதை கணக்கில் வைக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. சமீபத்தில் இந்திய பிரதமர் மோடி சபர்மதி ஆசிரமத்தில் பேசிய போது பசு பாதுகாப்பு குறித்தும் அது தொடர்பான வன்முறைகள் நாடெங்கிலும் நடிக்கிற வன்முறைகள் குறித்தும் பேசியிருக்கிறார். இது பற்றி உங்களோட கருத்து? அதாவது மோடி அவர்கள் அமைதியாக இருக்கிறார், அதனால் இந்த வன்முறைகள் நடக்கிறது. மோடி அவர்கள் இப்போது இதை கண்டித்து பேசிவிட்டார், அதனால் இனி நடக்காது என்று மோடி பேசுவது பேசாமல் இருப்பது என்பதை வைத்து இதை தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் மோடி பேசினாலும் பேசாவிட்டாலும் இது நடக்கும். அதுதான் இங்கே நான் பார்க்க வேண்டியது. மோடி ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று கேட்பதும் அபத்தமானது. மோடி பேசிவிட்டார், இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதும் அபத்தமானது. ஏனென்றால் மோடி பேசுவது பேசாதது என்பதல்ல இதில் உள்ள பிரச்சனை. மோடி இயற்றக்கூடிய சட்டம், மோடி உள்வாங்கியிருக்கக்கூடிய சித்தாந்தம், மோடியை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அவர்களுக்கு இந்த பிரச்சனையில் என்ன பார்வை இருக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சனையை தீர்மானிக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் அசைவ உணவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்கிறார்கள், அசைவ உணவு உண்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற கருத்தை விதைக்கிறார்கள், அசைவ உணவை அநாகரிகமானதாக பார்க்கக்கூடிய மனோநிலையை வளர்க்கிறார்கள். இது ஆர்எஸ்எஸ் செய்கிற ஒரு பரப்புரை. இந்த பரப்புரையை ஒரு பக்கம் செய்துவிட்டு மாட்டுக்கறி சாப்பிடுபவர்களை அடித்து கொள்ளாதீர்கள் என்று இன்னொரு பக்கம் பிரதமர் வந்து பேசினால் எப்படி எடுபடும், யார் கேட்பார்? அந்த சிந்தனையை நீங்கள் வேர்மட்டத்தில் விதைத்து விட்டீர்கள், அந்த சிந்தனையை உருவாக்கிவிட்டீர்கள். அந்த சிந்தனையில் உருவானவன் மாட்டுக்கறி உண்பவனை பார்த்தால் வெறுக்கிறான், மாட்டுக்கறி உண்பவனை தெருவில் போட்டு இழுத்து அடிக்கிறான். அடித்தவுடன் அடிக்காதே என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு என்ன ஊட்டியிருக்கிறீர்கள் என்பதுதான் விஷயம். ஊட்டியது மட்டுமல்ல, அந்த சிந்தனையை ஊட்டியது மட்டுமல்ல, அதற்கு சட்ட பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறீர்கள். இப்படி தண்டிக்கப்பட வேண்டும், அரசு அவர்களை தண்டிக்கும் என்று சட்டத்தை உறுதி செய்த பிறகு அரசு எப்போது தண்டிப்பது, நாமே தண்டிப்போம் என்று அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொடுக்கிறார்கள். அப்போ ஆக இங்கே இந்த சட்டம்தான் பிரச்சனை. சட்டத்தை போட்டு மாட்டுக்கறி சாப்பிடுவது சட்டவிரோதமானது என்கிற பார்வையை நாட்டு மக்களுக்கு இந்த மோடி அரசு ஊட்டியிருக்கிறது. ஆக இதை பார்க்கக்கூடியவன் அவனை சட்டத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறான். அவனை தண்டிப்பதற்கும் இங்கே வழியில்லை. பெயருக்கு கைது செய்கிறார்கள், கைது செய்துவிட்டு இரண்டு மூன்று நாட்களில் அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. இதற்கு முன்னால் படுகொலை செய்த எந்த கொலையாளிகளும் பெரிய அளவில் தண்டிக்கப்படவில்லை. இதையெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு செய்திக்காக நம்மை கைது செய்வார்கள், பிறகு நாம் வெளியே வந்து விடலாம், நமக்கு அரசு அரணாக இருக்கிறது, நமக்கு சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது என்கிற அந்த துணிச்சலிலிருந்து அவர்கள் அதை செய்கிறார்கள். எனவே மோடி பேசுவதெல்லாம் வெறும் பசப்பு வார்த்தை. மோடி பசுவை பாதுகாப்பதற்காக இதை செய்கிறார்,
ஆர்எஸ்எஸ் பசுவை பாதுகாப்பதற்கு இதை செய்கிறது, மாட்டை பாதுகாப்பதற்கு இதை செய்கிறது என்று நாட்டு மக்களுக்கு சொல்கிறார்களே தவிர உண்மையில் அது அப்படி அல்ல. ஏனென்றால் ஒரு மாட்டை சாப்பிட்டவன், ஒரு மாட்டுக்கறியை வைத்திருந்தவன் என்பதற்காக சாதாரண மக்கள் மீதுதான் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் பல்லாயிரம் மாடுகளை வெட்டி படுகொலை செய்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் ஏராளம் இருக்கிறது இந்த நாட்டில். அவை ஒன்று கூட ஒரு கல்வீச்சுக்கு கூட ஆளானதில்லை. ஒரே ஒரு மாடு ஏற்றுமதி செய்யக்கூடிய முதலாளி கூட தண்டிக்கப்பட்டதில்லை. இவர்களும் போய் அவர்களை தண்டித்ததில்லை. ஆக இன்னொரு பக்கம் இதே விஷயம் மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த கும்பல் யாரும் போய் அவர்களை எந்த தொந்தரவும் செய்யவில்லை. இந்த கும்பல் தொந்தரவு செய்வதெல்லாம் சாதாரண மக்களை. ஆக பசுவின் மீது அக்கறை என்றால் ஒரு மாட்டை தின்றவன் மீதே இவர்கள் கொலை தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் 1000 மாடுகளை கொன்றவனை விட்டு வைத்திருக்கிறார்களே. அப்படி என்றால் ஒரு மாட்டை கொன்றவன் மீது வரக்கூடிய கோபத்தை விட 1000 மாட்டை கொன்றவன் மீதெல்லாம் இவர்களுக்கு அதிகம் கோபம் வர வேண்டும். ஆனால் கோபம் இங்கே செலக்டிவாக வருகிறது, கோபம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது. ஆக இதில்தான் அவர்களுக்கு பசுவின் மீது அக்கறை அல்ல, இந்த முஸ்லீம்களை கொன்று அதன் மூலம் ஒரு இந்து ஒருங்கிணைவை செய்ய வேண்டும், ஒரு மதவெறியின் அடிப்படையில் இங்கே ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை தெளிவாக வேர்மட்டத்தில், அதாவது இந்த அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த தொண்டன் மிக தெளிவாக ரோட்டில் போகக்கூடிய சாதாரண மனிதனை அடிக்கிறானே தவிர எந்த முதலாளியும் போய் தாக்கவில்லை. ஆக இது ஏதோ வெறியின் அடிப்படையில் அல்லது ஒரு கும்பல் மனோநிலையில் திடீரென நிகழ்வது, சாலையில் திடீரென நிகழ்வது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது மிக வடிவமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது என்பதுதான் எடுக்க முடியும். இந்த திட்டத்தை கொடுத்தது யார், இதை வடிவமைத்து கொடுத்தது யார் என்று பார்த்தால் அதுதான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. எனவே அந்த சங்கப்பரிவார் அமைப்புகளினுடைய இந்த செயலை மோடி கண்டிப்பது என்பது இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடி வெளிநாடுகளில் எதிரொலிக்கிறது. அவர் அமெரிக்காவுக்கு போகிறார், அங்கே வெள்ளை மாளிகைக்கு எதிரே நின்று அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் மோடி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். வெளிநாட்டு பத்திரிகைகளில், அமெரிக்க பத்திரிகைகள் குறிப்பாக, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை அழிந்து வருகிறது, இந்தியா ஒரு சகிப்புத்தன்மையற்ற நாடாக மாறி வருகிறது என்று கட்டுரை தீட்டிவிட்டார்கள். இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியதனால் இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் அவன் கைகொட்டி சிரிப்பான் என்பதற்காக ஒரு கண்டனத்தை, பசப்பு வார்த்தையாக அதை சொல்லுகிறாரே தவிர அதில் உண்மை இல்லை. அவர் சொல்லியதால் இங்கே யாரும் அதை நிறுத்திவிடப் போவதும் இல்லை. ஏனென்றால் சட்டத்தை போட்டு அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், மாட்டுக்கறிக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சட்டம் ஒரு பக்கம் அமலில் இருக்கிறது. இப்படி நடைமுறையில் மிக நுட்பமான வேலைகளை செய்து வைத்துவிட்டு இப்படிப்பட்ட கும்பலை கண்டிப்பதால் மட்டுமே அது நிறுத்தப்பட்டு விட்டது. இவ்வளவு நேரம் FX16 முன்வைத்த கேள்விகளுக்கு உங்களுடைய வெளிப்படையான பதில்களை தந்தமைக்கு நன்றி.